கடந்த 5 வருடங்களாகவே அஜித் சார் வந்து நான் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன், விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன், தனிப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டேன்னு அவர் ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த நிர்வாகத்துக்கும் அதற்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க தேவையில்லை. ஒன்று, ரெண்டாவது, ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சில சுதந்திரங்கள் இருக்குது, சில முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. இந்த நிர்வாகத்தில் இருக்கிற எங்களுக்கு என்னென்னா, எல்லாரையும் அரவணைத்து, இப்போ அஜித் சாரை நாங்கள் வந்து பலமுறை சந்திச்சிருக்கோம், அப்போ அவர் அவருக்கான சூழ்நிலையை தெளிவுபடுத்தியிருக்காரு. விவேக் சார் வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்வில் நாங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் எல்லாரும் அஜித் சாரோட பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ பல விஷயங்கள் அவர் ஓப்பனாக எங்ககிட்ட பேசணும் தான். அதனால் எந்த மனஸ்தாபமோ அல்லது நாங்கள் ஒரு எதிரி மாதிரி தீர்மானித்து அவர் எந்த முடிவும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை திட்டமிட்டு ஊடகங்களில் வேறு மாதிரி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அஜித் சார் எந்த இடத்துலையும் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லலை. சிம்பு அவர்கள், எங்களுடைய சகோதரர் சிம்பு அவர்கள், இந்த சங்கத்தில் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பயணிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் நோக்கம். இதை பிரச்சனையாக்குவதோ இதை வந்து அரசியலாக்குவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. எந்த ப்ரொடியூசர்கிட்ட போனோம், அலை பண்ண டைரக்டர் கதவை சாத்துக்கிட்டா சொல்லி, இட்ஸ் அ டிஃபிகல்ட் டைம் ஃபார் மீ அந்த பாயிண்ட்.